ஹலோ எவ்ரிவன், வாழ்க வளமுடன், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் பாரதி. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, க்ரோம்லின் ஃபிலிம் யூஸ் பண்ணி எப்படி ஸ்க்ரீன் எக்ஸ்போஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நிறையா பேர் வந்து கேட்ட வீடியோ இது, ஃபிலிம் எப்படி யூஸ் பண்ணுறது, ஃபிலிம் வச்சு எப்படி எக்ஸ்போஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா டவுட் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக இந்த வீடியோ. தென் நம்ம இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரெண்டு அப்டேட் பற்றி நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, சுகம் ஸ்க்ரீன்ஸ் ஆர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு புது சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம். அந்த சேனலில் வந்து நிறையா ரங்கோலி டிசைன்ஸ், வெரைட்டி ஆஃப் ரங்கோலி டிசைன்ஸ் உள்ள கோலம் அதெல்லாம் வந்து வர இருக்குது, நிறையா வீடியோஸ் வரும். ஸோ பாருங்கள். அதில் வந்து முக்கியமாக அந்த ரங்கோலி ஸ்டென்சில்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து எப்படி நம்மளே மேக் பண்ணலாம், அதை எப்படி நம்மளே செய்யலாம், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில் வந்து நம்மளே எப்படி செய்கிறது, அதை வந்து எப்படி சேல்ஸ் பண்ணுறது, அது மூலமாக எப்படி வந்து லேடிஸ் வந்து மணி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக் கொடுக்க போகிறோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடிய சீக்கிரம் அந்த சேனல்லேருந்து ஃபஸ்ட் வீடியோ வரும். இப்போ வந்து ரெண்டாவது அப்டேட். ரெண்டாவது அப்டேட் என்ன அப்படின்னா, ஸ்க்ரீன் எக்ஸ்போசிங் வந்து சொல்லித்தரீங்களா, ட்ரைனிங் எதுவும் கண்டெக்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் கமெண்ட்லேயும் கேட்டிங்க, நிறையா பேர் வந்து கால் பண்ணி இன்னுமே டீட்டெயில்ஸ் கேட்டுட்ருக்கீங்க. ஃபஸ்ட்டு வந்து ஸ்க்ரீன் எக்ஸ்போசிங் வந்து சொல்லிக் கொடுக்க எங்களுக்கு டைம் இல்லை, அதனால் நாங்கள் வந்து அதை முடியாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தோம். பட் இப்போ வந்து நிறையா பேர் கேட்குறனால ஓகே, நாங்கள் சொல்லிக் கொடுக்கலாம், நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ எஸ், இப்போ வந்து ஸ்க்ரீன் எக்ஸ்போசிங் கிளாஸ் வந்து அவைலபிளாக இருக்குது, நாங்கள் எடுக்கிறோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க, தேவைப்படுறவங்க எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸை கேட்டுக்கோங்க. ஆல்ரெடி வந்து ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஒரு மூணு பேருக்கு வந்து நாங்கள் ஆல்ரெடி ட்ரைனிங் கொடுத்தோம். அவங்களோட ஃபீட்பேக்ஸை வந்து இந்த வீடியோட லாஸ்ட்டில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஃபிலிம் யூஸ் பண்ணி எப்படி ஸ்க்ரீன் எக்ஸ்போஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இதான் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுற ஃபிலிம். இந்த ஃபிலிம் வச்சு தான் நான் இப்போ உங்களுக்கு வந்து எக்ஸ்போஸ் பண்ணி காட்ட போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எக்ஸ்போஸ் பண்ண போகிற டிசைன் அளவுக்கு நம்ம ஃபிலிமை வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். இது வந்து க்ரோம்லின் ஃபிலிம், நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து க்ரோம்லின் ஃபிலிம். இதிலே வந்து ஃபைவ் ஸ்டார் ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று இருக்குது. ஸோ அது வந்து கொஞ்சம் வேரியேஷனாக இருக்கும், அது நம்ம யூஸ் பண்ணுற மெத்தட். அது வந்து வாஷ் பண்ணுற மெத்தடும் கொஞ்சம் வேரியேஷன் ஆகும். உங்களுக்கு வந்து ஃபைவ் ஸ்டார் ஃபிலிம் வச்சு எக்ஸ்போஸ் பண்ணி வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் வீடியோ போடுறேன். ஃபஸ்ட் இந்த மாதிரி தேவையான அளவு ஃபிலிமை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த ஃபிலிமில் வந்து வெளிச்சம் படக்கூடாது, வெளிச்சத்தில் ஓப்பன் பண்ணிடாதீங்க ஃபிலிமை. அதே மாதிரி நம்ம கவர் பண்ணி வச்சுடணும். இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர் அடியில் வச்சுட்டு அது மேலே ஃபிலிம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்க்ரீனை வைங்க. இப்போ வந்து நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருக்க மாதிரியே கெமிக்கல் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும், அதை வந்து ஈவனாக நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ இந்த மாதிரி க்யூசர் வச்சு அப்ளை பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன் எக்ஸ்போஸை பொறுத்த அளவில் ஒரு சின்ன டஸ்ட் கூட இருக்கக்கூடாது, இருந்ததுன்னா அந்த இடம் வந்து ஒழுங்காக வராது, எக்ஸ்போஸில் ஓப்பன் ஆகிடும். இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நல்லா நாலு பக்கமும் எக்ஸஸாக இருக்க கெமிக்கலை ஒரு ஃபோம் பீஸை தண்ணியில் நினச்சி அதை வந்து தொடச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நல்லா காயட்டும். கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம டைரெக்ஷன் மாற்றி மாற்றி வைக்கணும், ஒரே டைரெக்ஷனில் காய வைக்கக்கூடாது, எல்லா பக்கமும் எல்லா டைரெக்ஷன்லேயும் நல்லா காஞ்சிருக்கணும். இந்த மாதிரி டைரெக்ஷன் மாற்றி மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நல்லா காஞ்சிடுச்சு. ஃபிலிம் வந்து காஞ்சிடுச்சு அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கார்னரில் லைட்டாக அந்த பேப்பரை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாலே தெரிஞ்சிடும். இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் ஆகிடும், மேலே இருக்க அந்த பேப்பர் வந்து பட்டர் ஷீட் மாதிரி தனியாக எடுத்துகிட்டு வரும். ஸோ இதுதான் வந்து கரெக்டான பக்குவம். இந்த மாதிரி தனியாக எடுத்துகிட்டு வரணும், வந்துருச்சுன்னா ஸ்க்ரீன் நல்லா காஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம வந்து எக்ஸ்போஸ் பண்ண போகிறோம். எப்போவுமே எக்ஸ்போஸ்க்கு முன்னாடி கண்ணாடியில் எந்த டஸ்ட்டும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. கரெக்டாக அந்த ஃபிலிம்குள்ளே வர மாதிரி. இந்த எக்ஸ்போசிங் மெத்தட்லாம் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ கொடுக்குறேன், போய் பாருங்கள். ஸோ அந்த மாதிரி ஒரு டார்க் கிளாத்து, தென் அது மேலே இந்த மாதிரி மணல் மூட்டை. இந்த மண்ணை வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணணும். ஸோ இப்போ டைமிங் வச்சுக்கலாம், 4 நிமிஷம் ஆகிடுச்சு, தென் எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு, நான் இப்போ போய் கழுவ போகிறேன். ஸ்க்ரீன் இப்படி எடுக்கும்போது இந்த மாதிரி பேப்பர் வந்து ஒட்டி தான் இருக்கும். ஸோ அதை கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுங்கள்.
ஏன்னா நம்ம பிரிண்ட் போடும்போது ஆஸ் பேப்பர் ரொம்ப முக்கியம். இப்போ வந்து நம்ம ஸ்க்ரீனை வாஷ் பண்ணுறோம். வாஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த அமோனியா ஃபுல்லாக அந்த எல்லோ கலரில் போயிட்டே இருக்கும். அந்த எல்லோ கலரில் தண்ணி போகிறது நின்னதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்க்ரீனை நல்லா கழுவணும். எக்ஸ்போஸ் வந்து நல்லாவே ஆயிருக்கு, நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எக்ஸ்போஸ் ஆனதை ஓப்பன் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராகவே ஓப்பன் ஆயிருக்கேன். நம்ம வந்து இருந்தாலும் ஸ்ப்ரே பண்ணணும். ஸ்ப்ரே பண்ணுறது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன தான் நம்ம வாஷ் பண்ணாலும் சின்ன சின்ன டஸ்ட்டு போய் ஏதாவது அடைச்சிருக்கோம் எழுத்தெல்லாம். ஸோ அதெல்லாம் இல்லாமல் நம்ம நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கணும். ஸ்ப்ரே பண்ணும்போது அந்த டஸ்ட்டெல்லாம் போயிடும். நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்லா வெயிலில் வந்து காய வைக்கணும். ஸ்க்ரீன் நல்லா காயணும். ஸோ இப்போ காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஃபிக்ஸிங் போட போகிறோம். இந்த ஃபிக்ஸிங் பார்த்தீங்க அப்படின்னா, நான் இங்கே காட்டுறேன்ல டெக்ஸ் ஹார்ட் 93 அப்படின்னு, ஸோ அந்த கெமிக்கலும் யூஸ் பண்ணுவாங்க. பட் நாங்கள் யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா அமோனியா தான், பைக்ரோமெட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதை தான் வந்து நாங்கள் லைட்டாக தண்ணியில் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறோம். கெமிக்கல் வாங்க முடியலைன்னா நீங்கள் இதே யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே வந்து நல்லா பெஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஒன்ஸ் இந்த அமோனியாவை வந்து நம்ம ஸ்க்ரீனில் அப்ளை பண்ணி நல்லா வெயிலில் காய வச்சிட்டோம் அப்படின்னா ஸ்க்ரீன் வந்து கிளியிற வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ அமோனியா அப்ளை பண்ணதுக்கப்புறமும் நல்லா நம்ம வந்து வெயிலில் காய வைக்கணும். காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் ஆகிடும். ஸோ அந்த ஸ்டேஜில் எடுத்து நம்ம நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கணும். தண்ணி எல்லோ கலரில் போகிறது ஸ்டாப் ஆகிற வரைக்கும் வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வெயிலில் காய வச்சிருங்க. ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து டச்சப் பண்ணுறோம். டச்சப் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்க்ரீன் எக்ஸ்போஸ் பண்ணும்போது தடவன கெமிக்கலில் எக்ஸஸாக மிச்சமான கெமிக்கலை யூஸ் பண்ணி நம்ம டச்சப் பண்ணிக்கலாம். டச்சப் அப்படின்னா என்னென்னா, சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும். எப்படி நம்ம ஸ்க்ரீன் செஞ்சாலும் ஸ்க்ரீன் எக்ஸ்போசிங்கில் ஹோல்ஸ் இல்லாமல் நம்ம ஸ்க்ரீன் பண்ண முடியாது. நார்மல் ஸ்க்ரீனாக இருந்தாலும் சரி, ஃபிலிம் யூஸ் பண்ணி பண்ணுற ஸ்க்ரீனாக இருந்தாலும் சரி, ஸோ கண்டிப்பாக டச்சப் வரதான் செய்யும். அதை வந்து நம்ம இந்த கெமிக்கல் வச்சு ஃபில் பண்ணிக்கணும். ஆல்மோஸ்ட் டச்சப் பண்ணி முடிக்க போகிறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அந்த டிசைன் அளவுக்கு மட்டும்தானே ஃபிலிம் கட் பண்ணோம். ஸோ அப்போ ஸ்க்ரீனில் எக்ஸஸாக இருக்க இடம்லாம் ஓப்பனில் தானே இருக்கும். ஸோ அதை ஃபில் பண்ணுறதுக்காக அந்த கெமிக்கலையே யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கணும். ஸோ எல்லாம் முடிஞ்சு காஞ்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இப்போ வந்து டேப் போட்ட போகிறாங்க, ப்ரௌன் டேப். இந்த ப்ரொசீஜர் எல்லாமே நான் வந்து ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ அதே மெத்தடு தான், அதை ஃபாலோ பண்ணி டேப் போட்டிக்கணும். நாலு பக்கமும் இந்த மாதிரி டேப் ஒட்டி முடிச்சாச்சு. இப்போ வந்து பிரிண்ட் போட போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் எடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா டபுள் கலர் பிரிண்ட். ஸோ வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கலர் போட்டு காய வச்சுட்டு தென் அடுத்த கலர் போடணும். அதுக்காக நாங்கள் ஒரு டிசைனை வந்து டேப் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி ஒயிட் டேப் ஆர் ப்ரௌன் டேப் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணி இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், அடைச்சாச்சு. இப்போ வந்து பிரிண்டிங் போடுறதுக்கு ஸ்க்ரீனை ஃபிட் பண்ண போகிறாங்க. ஸோ இது எல்லாமே நான் ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருக்கேன், சேம் ப்ரொசீஜர் தான். கிளாம்ப் வச்சு மாட்டுறது, ஆஸ் வைக்கிறது எல்லாமே நான் போட்டிருக்கேன். இப்போ வந்து இந்த மாதிரி ஆஸ் ஃபிட் பண்ணிக்கணும். ஆஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம டபுள் கலரில் பிரிண்ட் போடுறதுனால டபுள் கலரில் டிசைனை கன்வெர்ட் பண்ணி ரெண்டு பேப்பராக பிரிண்ட் அவுட் எடுத்துருப்போம். ஸோ அதில் நம்ம ஃபஸ்ட்டு போட போகிறத இந்த மாதிரி ஆஸ் பேப்பரில் செட் பண்ணிக்கணும். ஸோ ஆஸ் வைக்கிற மெத்தட் எல்லாமே சேம் தான்.
வழக்கம் போல் ஆஸ் ஃபிட் பண்ணிவிட்டு இங்க் ஊற்றி நம்ம வந்து பிரிண்ட் போட போகிறோம். ஸோ பிரிண்ட்டுமே நல்லா வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட் கலர் வந்து நம்ம முடித்த உடனே ஃபஸ்ட்டு டேப் போட்டு அடைச்சேன். அந்த டிசைனை வந்து பிரிண்டிங் ஏரியாவை நம்ம ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம லாஸ்ட்டாக பிரிண்ட் பண்ணதை டேப் போட்டு செக்யூர் பண்ணிவிடுங்க. நீங்கள் வந்து இது தனித்தனி ஸ்க்ரீனாகவும் பண்ணலாம், ஒரே ஸ்க்ரீனாகவும் பண்ணலாம். நான் பண்ணியிருக்கிறது வந்து ஒரே ஸ்க்ரீனில் தான், ஸோ அதனால் நான் டேப் போட்டு அடைச்சிக்கிறேன். ஸோ இப்போ ரெண்டாவது கலர் ஆஸ் எப்படி வைக்கிறதுனா, ஃபஸ்ட்டு பிரிண்ட் போட்ட பேப்பர் எடுத்துகிட்டு அதுலேயே நம்ம ரெண்டாவது கலர் பிரித்து வச்சுருப்போம் இல்லையா ஆஸ் பேப்பர், அதை வச்சு நம்ம ஆஸ் வைக்கணும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக அந்த லெட்டர்ஸ்லாம் எங்கே வரணும் அப்படின்னு பார்த்து நம்ம ஆஸ் ஃபிட் பண்ணிடணும். ஆஸ் வச்சுட்டு நம்ம திரும்ப இதுக்கு தனியாக ஒரு ஆஸ் செட் பண்ணணும். ஸோ ஆஸ் ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வழக்கம் போல் ஸ்கேல் ஒட்டிக்கலாம். இந்த கல் எதுக்கு வைக்கிறது அப்படின்னா, நம்ம என்ன தான் கவனமாக வந்து ஸ்கேல் ஒட்டினாலும் சம்டைம்ஸ் வந்து ஆஸ் மாறிடும். ஸோ மாறாமல் அப்படியே இருக்கிறதுக்காக ஒரு வெயிட். இப்போது செகண்ட் கலருக்கு ஆஸ் வச்சுட்டோம். ரெண்டாவது வந்து நம்ம என்ன கலர் சூஸ் பண்ணியிருக்கோமோ அந்த கலர் இங்க் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், ரெண்டாவது கலர் பிரிண்ட் பண்ணியாச்சு, நல்லாவே வந்திருக்கு. ஸோ டபுள் கலர் காம்பினேஷனில் பார்க்கும்போது இன்னுமே அழகாக இருக்கும். ஆஃப்செட் பிரிண்டிங் வச்சுருக்கோங்க எல்லாருமே, ஸ்க்ரீன் பிரிண்டிங் பத்திரிக்கை வந்துச்சு அப்படின்னா நீங்கள் இனிமேல் வெளியே கொடுத்து அடிக்க வேணாம். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி ஸ்க்ரீன் பண்ணிங்க அப்படின்னா நீங்களே பிரிண்ட் போடலாம். ஸோ நான் சொன்ன மாதிரியே டபுள் கலர் சேர்ந்தோடனே ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஸ்க்ரீன் பிரிண்டிங்கில் பத்திரிக்கை பிரிண்ட் பண்ணுற மெத்தடு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாய், நான் மோனிகா, நான் சென்னையிலேருந்து வரேன். ரெடில்ஸில் வாசன் பிரிண்டர்ஸ்ன்ற ஆஃப்செட் பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுருக்கோம். சுகம் ஸ்க்ரீன்ஸ்ன்ற யூடியூப் சேனல் மூலமா இவங்களோட காண்டாக்ட் எனக்கு கிடச்சிது. ஸ்க்ரீன் பிரிண்டிங் ட்ரைனிங்காக கேட்டிருந்தேன், அவங்களும் வர சொல்லியிருந்தாங்க. போய் ஒன் டே ட்ரைனிங் எடுத்தேன், எக்ஸ்போசிங்லாம் நல்லா கிளியராக சொல்லி கொடுத்தாங்க. அங்கேயும் ஒரு தடவை செய்ய விட்டாங்க. இங்கே சென்னைக்கு வந்து நான் ட்ரை பண்ணேன். ஸ்க்ரீன் பிரிண்டிங் ஈஸியாக தான். தேங்க்ஸ் டு சுகம் ஸ்க்ரீன்ஸ். சுகம் ஸ்க்ரீனிங் மேலே சிவபுரி. இந்த ஊரில் உண்மையிலேயே வந்து நியூ என்டர்பிரனர் எல்லாருமே அவங்களுக்கு ஒரு கிளாப்பிங்கும் ஒரு வாழ்த்துக்களும் சொல்லலாம். ஏன் அப்படின்னா, ஒரு பிரிண்டிங் பர்பஸ்க்கு அதில் வர மைன்யூட் ப்ராப்ளம் என்னன்றது பல வருஷங்கள் பயன்படுத்துகிறவங்களாக இருந்தால் தெரியும். பிகினர்ஸ்க்கு வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுவும் ஸ்க்ரீனிங் மெத்தடுன்றது எவ்வளோ ஒரு பெரிய விஷயமாக நினச்ச ஒரு விஷயத்தை சிம்பிளிஃபை ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் சிம்பிளாக சுலபமாக செய்யலாம் அப்படின்றத
விரிவாக சொன்ன சுகம் ஸ்க்ரீனருக்கு வாழ்த்துக்கள். இதில் வர நெகட்டிவிட்டிஸ் ஃபீட்பேக் எல்லாத்தையுமே சொல்லி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு விசிறி மட்டையிலையோ ஒரு பிளாஸ்டிக் பக்கெட்ஸ்லேயோ இல்லை கோல்டன் பெயிண்டிங்கோ எப்படியெல்லாம் பண்ணலான்னு அந்த க்ரியேட்டிவிட்டியை ஒன் டே ப்ரோக்ராமில் சொல்லி கொடுக்குறதுன்றது ஒரு பாசிபிளான விஷயமானா நாட் இம்பாசிபிள். ஒரு 3 days, 5 days சொல்கிற ஒரு விஷயத்தை ஒன் டேயில் ஒரு பிகினர்ஸ்க்கு சொல்லி கொடுத்து அவங்களையும் செய்ய வச்சு ட்ரெயின் அப் பண்ணி அனுப்புகிறாங்க. வாழ்த்துக்கள், மிகவும் நன்றி. ஸோ அவ்வளோதான் மக்களே, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிரிண்டிங் ரிலேட்டடாக நிறையா விஷயங்களை தெரிஞ்சுக்க பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு மறக்காமல் ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க. ஸ்க்ரீன் எக்ஸ்போசிங் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ட்ரைனிங்கை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். அன்டில் தென், பாய் ஃப்ரம் பாரதி. பாய் பாய்.